அன்றைய தர்ம ரட்சண சமுதியின் குமரி மேற்கு மாவட்டம் சார்பாக இராமாயண ஞான வேள்வியானது அருள்மிகு காவல் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜலதுர்கா தேவி ஆலயம் செங்கன்மூரை குழுத்திரை பகுதியில் நடைபெற்றது. இந்த ஞான வேள்வியின் நிறைவு விழாவும் தொடர்ந்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேக நிகழ்வும் மிகவும் சிறப்பாக செங்கன்மூரை ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த அற்புதமான இனிய ஆன்மீக நிகழ்வை பார்த்து மகிழுங்கள். ஒருமுறை ராமநாமம் சொல்வோம். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. பதினான்கு வருடங்கள் வனவாசம் முடிந்து ஸ்ரீராமர் வருவதை அறிந்த பரதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். நந்தி கிராமம் முதல் அயோத்தி வரை சாலைகள் எல்லாம் புனரமைக்கப்பட்டது. வீதிகள் எங்கும் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து கோலங்கள் போடப்பட்டது. மலர் மாலைகளால் தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்டது. ராமனை வருவதற்காக மக்கள் எல்லாம் வந்து காத்து நின்றார்கள். பரதன் தன் தலை மீது ராமனுடைய பாதுகைகளை சுமந்து நின்று கொண்டிருந்தார். அண்ணன் எப்போது வருவார் எப்போது வருவார் என்று ஏக்கத்தோடு ஹனுமனை பார்த்தார். அப்போது ஹனுமன் தூரத்தில் வருகின்ற புஷ்பக விமானத்தை காட்டி, அதோ பிரபு ராமச்சந்திரமூர்த்தி வந்து கொண்டிருக்கிறார், அதோ பிரபு ராமச்சந்திரமூர்த்தி வந்து கொண்டிருக்கிறார் என்றார். புஷ்பக விமானம் மெதுவாக கீழே வரத் தொடங்கியது. பக்கத்தில் வரத் தொடங்கியதும் ஸ்ரீராமனுடைய முகம் தென்பட்டது. கூடவே லக்ஷ்மணன், அன்னை சீதாதேவி, வானரவேந்தன் சுக்ரீவன், இலங்கை வேந்தன் விபீஷணன் மற்றும் வானரர்கள், தங்கள் மனைவிமார்கள் அனைவரும் புஷ்பக விமானத்தில் இருந்தார்கள். விமானம் தரையிறங்கியதும் பரதன் ராமனுடைய பாதுகைகளை ராமனுக்கு அணிவித்தான். அப்போது ஸ்ரீராமன் பரதனை கட்டி அணைத்து தடவி கொடுத்தான். பரதன் அன்னை சீதாதேவியை கால்களிலேயே விழுந்து வணங்கினான். சுக்ரீவன், விபீஷணன், அங்கதன் மற்றும் வானரர்களை எல்லாம் ஸ்ரீராமன் அறிமுகப்படுத்தினார். ஆவலோடு காத்து நிற்கின்ற அன்னை கௌசல்யா தேவியை வணங்கினான் ஸ்ரீராமன். பிறகு சிற்றன்னை கைகேயி மற்றும் சுபத்திரையையும் வணங்கினான். குலகுரு மற்றும் அமைச்சர்களையும் வணங்கினான் ஸ்ரீராமன். பிறகு வந்திருந்த அனைவருக்கும் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டான் ஸ்ரீராமன். இங்கனம் எல்லோரும் அயோத்தி நோக்கி சென்றார்கள். கூட்டத்தில் ஸ்ரீராமன் நட்சத்திரங்களுக்கிடையில் உள்ள ஒளிரும் நிலவை போல திகழ்ந்தார். சுக்ரீவன், விபீஷணன் கவலி வீச, ஹனுமன் வெண்கொற்ற குடை பிடிக்க, அங்கதன் உடைவாள் ஏந்த பாதுகாப்பாக வந்து கொண்டிருந்தான் ஸ்ரீராமன். வானரர்கள் அனைவரும் மனித உரு எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். அன்னை சீதாதேவி வனவாசத்தின் போது எடுத்து வந்த தீர்த்தம் கமண்டலத்தில் வைத்துக் கொண்டிருந்தாள். கவிகள் எல்லாம் கவி பாடினார்கள். முனிவர்கள் எல்லாம் வேதங்கள் ஓதினார்கள். மக்கள் எல்லாம் ஆனந்தமாக ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். அயோத்தி நகரமே அல்லோலப்பட்டது. வசிஷ்டர் பட்டாபிஷேகத்திற்காக நாள் குறித்தார். தகுந்தவர்களால் ஸ்ரீராமனுடைய ஜடாமுடி மலிக்கப்பட்டது. நான்கு திசைகளிலிருந்தும் புனித நீர் கொண்டு வரப்பட்டது. முதியோர்களால் புனித நீராட்டப்பட்டான் ஸ்ரீராமன். புதிய பட்டு ஆடைகள் அணிவிக்கப்பட்டது. ராமனுக்கும் சீதாதேவிக்கும் அணிகலன்கள் கொடுக்கப்பட்டது. மிகவும் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர வைக்கப்பட்டான் ஸ்ரீராமன். இந்த காட்சிகளை காண பிரம்மாவும் மகேஸ்வரனும் வந்து நின்றார்கள். சூரிய குலத்தின் மணிமகுடத்தை வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சூட்டினார். தேவர்கள் மலர்வாரி பொழிந்தார்கள். மந்திரங்கள் வேதங்கள் ஓதப்பட்டது. மக்கள் எல்லாம் மன்னவன் வாழ்க, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க வாழ்க என்றும், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஜெய் என்றும் முழங்கினார்கள். பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு, பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு, பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. Oh,
போற்றி. ஓம் அழகிய திருமுகத்தோய் போற்றி. ஓம் அழகிய திருமுகத்தோய் போற்றி. ஓம் அழகு சீதாபதியே போற்றி. ஓம் அழகு சீதாபதியே போற்றி. ஓம் அகிலமெல்லாம் காப்பாய் போற்றி. ஓம் அகிலமெல்லாம் காப்பாய் போற்றி. Come on.
சமர்ப்பயாமி அனந்த கோரி நமஸ்காரம் சமர்ப்பயாமி.